வணக்கம் பாருங்க, நம்ம இன்னைக்கு திணையரிசி பொங்கல் செய்கிறோம். திணையரிசி பொங்கலுக்கு அரை கப் பாசி பேர். இது வறுத்தது கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ முக்கால் கப் அளவுக்கு திணையரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முக்கால் பாகம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க இந்த திணையரிசி இதிலே சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாம். நல்லா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைப்பு கொடுத்துக்கலாம். இங்கே இங்கே தேவையான அளவு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு திணை பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.